காலை கண் விழித்தவுடன் மனமும் விழித்து கொண்டு விடுகிறது. பிறகு இது வேண்டும் அது வேண்டும் என்று மனம் அலையாய் அலைகிறது. வேண்டியவற்றையெல்லாம் தேட எங்கெல்லாமோ அலைகிறோம், அவதிக்குள்ளாகிறோம். அவ்வப்போது வயிறு வேறு பசித்து கொண்டு அமுது வேண்டும் அமுது வேண்டும் என்று இரைச்சல் போடுகிறது. பசித்த வேலைக்கு கிடைத்ததை உண்போர் சிலர், பசித்தாலும் பரவாயில்லை எனக்கு பிடித்ததுதான் உண்பேன் என்றும் சில பேர் உள்ளனர். ஆனால் இருபாலருமே பசியார உண்ட பின் அப்பாடா போதும் என்று திருப்தி அடைகின்றனர். பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று எவ்வளவோ வற்புறுத்தினாலும் முடியாது, இனிமேல் என்னால் முடியாது, முடியவே முடியாது என்று மறுத்து விடுவார்கள். போதும் என்ற உணர்வை அளிப்பது உணவு மட்டும்தான். அதனாலே தான் தானங்களிலே சிறந்தது அன்னதானம் என்று உண்டாகியது. அன்னதானத்தின் மகிமை பற்றிய பதிவு தான் இந்த கதை. அன்னதானம் செய்வதே தனது வாழ்க்கையின் தலையாய கடமையாக கருதி வந்த ஏழை அந்தணன் சம்பூரன். அந்த ஏழை அந்தணன் சம்பூரனை பகவான் ஸ்ரீமத் நாராயணன் சோதிக்க நினைத்தார். ஆண்டவன் பக்தனை சோதிக்க நினைத்து விட்டால் அதற்கு ஓர் எல்லைதான் உண்டோ? சம்பூரன் ஏழையாக இருந்தாலும் நித்தம் நித்தம் 10 கிராமங்களுக்கு சென்று யாகம் செய்து அரிசி மற்றும் பற்பல உணவு தானியங்களை பெற்று வந்து உணவு தயாரித்து பலருக்கு உணவை அன்னதானம் செய்து வந்தான். இப்படி செய்து வரும் சம்பூரனை சோதிக்க பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வயதான கிள பிராமணனாகவும் வேடம் எடுத்துக்கொண்டு அவர் கூடவே அகோர பசியுடைய ஒரு சிம்மத்தையும் அழைத்து கொண்டு வருகிறார். சம்பூரன் இல்லத்திற்கு நடு இரவில் வந்து சேர்ந்தார் வயதான பிராமணர். அவருடன் கோர உருவமுடன் கோர பசியுடன் ஒரு சிம்மமும் வந்து சேர்ந்தது. பிறகு வயதான கிள பிராமணர் கூறினார், ஐயா நாங்கள் நெடுந்தூரத்திலிருந்து வந்திருக்கிறோம். என் துணைக்காக வந்துள்ள இந்த சிம்மம் கோர பசியுடன் உள்ளது. எனக்கும் தாங்க முடியாத பசி ஏற்பட்டுள்ளது, ஏதாவது உணவு தருகிறீர்களா என்று யாசித்தார். சம்பூரன் இருவரையும் வரவேற்று, இதோ இப்போது இருக்கும் உணவை தருகிறேன் என்று மிச்ச உணவுகளை சேகரித்து மகிழ்ந்து கொடுத்தான். இருக்கும் உணவுகளை கொடுத்து சமாளித்து விடலாம் என்று எண்ணினான். யானை பசிக்கு சோழ பொறி போதுமா? சம்பூரன் அந்த இரு ஜீவன்களுக்கும் போட்ட உணவு போன இடம் தெரியவில்லை. எல்லாம் எங்கே போயிச்சு? எல்லாம் மறைந்து போயிச்சு. அந்த வயதான கிழவர் சொன்னார், இன்னும் பசியாரவில்லையே சம்பூரா, வேற ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். இந்த இருவரின் கோர பசியை போக்க வீட்டில் உள்ள சாமான்களையெல்லாம் விச்சு வந்து உணவு வகையெல்லாம் வாங்கி வந்து மீண்டும் உணவுகளை சமைத்து அவர்களுக்கு படைத்தான். வயதான கிள பிராமணர் பசியை போக்கிக் கொண்டு சும்மா இருந்தார். ஆனால் கிள பிராமணன் அழைத்து வந்த சிம்மம் பசி அடங்காமல் அடக்க முடியாத பசியுடன் கர்ஜித்து கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு சம்பூரன் பின்னால் நடத்த போகும் யாகத்திற்காக வளர்த்து வந்த பசுவை கண்டு கர்ஜித்து கொண்டு ஆனந்தம் அடைந்தது. சிம்மம் ஓ என்று கர்ஜித்து சத்தமிட்டதை கண்டு பசு மிரண்டு போய் பயந்து மா மா என்று சம்பூரனையும் குடும்பத்தில் உள்ள சம்பூரன் மனைவி சம்பூரனின் ஒரே மகள் ஆகியோர்களை சத்தமிட்டு அழைத்தது. எல்லோரும் பயந்து போய் அங்கு வந்து நின்றார்கள். அந்த நேரம் அந்த சிம்மம் அந்த பசுவை அடித்து கொள்ள ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தது. சம்பூரன் தன் தலையில் இடி விழுந்தது போல அம்மா என்று அலறி அடித்துக் கொண்டு பசுவை காக்க ஓடி போய் பசுவின் முன் நின்று அந்த சிம்மத்தை தடுத்து நிறுத்தினான். பிறகு சிம்மத்திடம் வேண்டினான், வேண்டாம் வேண்டாம், அந்த கோமாதாவை நான் நடத்தும் யாகத்திற்காக வைத்திருக்கிறேன், தயவு செய்து அப்பசுவை விட்டுவிடுங்கள் என்று கைகளால் வணங்கி கெஞ்சினான். கோர பசியுடன் கோபமாக தடுத்து நிறுத்திய நிலையில் நின்று சிம்மம் கேட்டது, பின் என் பசிக்கு என்ன இருக்கிறது உன்னிடம் என்று ஆங்காரமாக கர்ஜித்து கேட்டது. சம்பூரன் நிதானமாக கூறினான், கோபப்படாதே, உன் பசிக்கு என்னையும் எனது மனைவி எனது மகள் எங்கள் மூவரையும் உணவாக உண்டு ஏற்றுக்கொள் என்று கூறி மனைவி மகளையும் அருகில் அழைத்து மூவரும் ஒன்றாக சிம்மத்திற்கு முன் நெடுஞ்சான் கிடையாக படுத்து விழுந்தனர். பகவான் ஸ்ரீ நாராயணன் இதற்கு மேல் சோதிப்பாரா? சம்பூரனின் அன்பு பக்தி வலிமையை கண்டு மனமகிழ்ந்தார். வயதான பிராமண கிழவரும் சிம்மமும் மறைந்து கருட வாகனத்தில் அலங்கார ரூபத்துடன் சம்பூரன் முன் தோன்றி, சம்பூரா உனது பக்தியை மெச்சினேன், உனக்கு வேண்டுவன கேள் என்று பகவான் கூறினார். இந்த அற்புத பகவான் காட்சியை கண்ட பின் என்ன வேண்டும் சம்பூரானுக்கு? இருப்பினும் மனமகிழ்ச்சியுடன் மூவரும் பகவான் முன் வீழ்ந்து வணங்கி, ஆண்டவா என்றும் தங்களுக்கு பக்தனாக குறையாத பக்தியுடன் இருக்கவும் தங்கள் திருவடியின் கீழ் மறக்காமல் இருக்கவும் அடியேனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான் சம்பூரன். மீண்டும் இப்பூ உலகில் புறாவிற்காக தன்னை தியாகம் செய்த சிபி சக்கரவர்த்தியாக பிறவி எடுத்து பின் மகாவிஷ்ணுவால் முக்தியடைந்து பரமபதம் அடைந்தான் சம்பூரன். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கிறது தர்மசாஸ்திரம். அதனால்தான் கிருஷ்ண பகவானும் கீதையில் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி சாப்பிட்டுக் கொள்கிறானோ அவனுடைய பாவத்தையும் முழுக்க அவனேதான் அனுபவித்தாக வேண்டும், வேறு எவரும் அதில் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டார் என்கிறார்.
நம் துன்பத்திற்கு காரணம் பாவகர்மா என்பதை நாம் அறிவோம். ஆனால் எந்த துன்பத்திற்கு என்ன பாவம் செய்தோம் என்பதை அறிய மாட்டோம். நாம் அறியாத அந்த கர்மாவையும் கரைக்கும் சக்தி அன்னதானத்திற்கு உண்டு. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.